வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். கடந்த வீடியோவில் இந்த வாஸ்துவில் மேற்கு திசை காலியாக இருந்தாலோ, மேற்கு திசையில் தெரு போனாலோ, மேற்கு பார்த்த வாசலாக இருந்தாலோ அதில் என்ன சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்லாமல் டில்லை விட்டேன். இப்போ இந்த வீடியோவில் கூட அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்ல போகிறதில்லை. தெற்கு திசையையும் பார்த்துருவோம். இந்த தெற்கு திசையில் காலி இடமோ பள்ளமோ இல்லை தெற்கு பார்த்த வாசலாக இருந்து தெற்கு திசையில் தெரு அமைந்திருந்தாலோ அது என்ன நடக்கும் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது, சிம்பிள். அந்த வீட்டுக்குள் நண்பனாக காலடி எடுத்து வைக்கும் யாரும் விரோதியாக தான் திரும்பி போவான். ஒன்று, அடுத்தது அந்த வீட்டில் வந்து ரத்த சேதம், ஷாக் சர்க்கியூட்டு, தீ விபத்து இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வீட்டில் இருப்பவர்கள் உடல் ஊனமுற்றவராக மாறவும் வாய்ப்பு இருக்கு. இது இந்த தெற்கு திசையில் பள்ளம், தெரு, காலி இடம் அமைந்திருந்தால் வரக்கூடிய பிரச்சனை. இது ஒரு டைப்பு. அடுத்தது இப்போ இந்த கிழக்கு திசை, கிழக்கு திசை மேடாக இருக்கு, என்ன பண்ணுறது? இப்போ நம்ம வீட்டுக்கு கிழக்கு திசையில் சைட்டை வச்சுருக்கிறவன் சவுண்ட் பார்ட்டியாக இருப்பான். அவன் நாலு அடுக்கு மாடி ஏற்றியிருப்பான். நான் போய், நீ கட்டாதப்பா எனக்கு வாஸ்து உதைக்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல் வடக்கு திசை, வடக்கு திசையில் இதே போல் மேடு இருந்தாலோ உயரமான கட்டடங்கள் இருந்தாலோ என்ன பண்ணுறது? இந்த கிழக்கு திசையில் இந்த மாதிரி அமைந்திருந்தால் அங்கே வந்து சாப்பாட்டுக்கு நடக்கிறதே கஷ்டமாயிரும். சாப்பாட்டுக்கு, துணிக்கு பிரச்சனை ஆயிரும். அதே போல் கணவன் மனைவி இடையில் ஒற்றுமை பாதிக்கப்படும். தூக்கம் வராது முக்கியமாக. அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ தாம்பத்தியத்தில் கூட ஈடுபட முடியாது. அந்த அளவுக்கு சிக்கலாக போயிடும். இந்த வடக்கு திசையில் சிக்கல் இருந்தால், அதாவது வடக்கு திசையில் மேடோ உயரமான கட்டடங்களோ இருந்தால், அங்கே வந்து கடன் சுமை பெருகும். பிள்ளைங்க உருப்படாமல் போயிடுவாங்க. இப்போ வந்து நாம் பார்க்குறோம், நல்ல வயசில் 20 வயசு 22 வயசுலேயே வந்து பசங்க செத்து போயிடுறாங்க, இல்லை வெளிநாடு போயிடுவாங்க. அவனுடைய ஆயுள் ஸ்தானம் நல்லா இருந்து ஜாதகம் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் அப்ராட், அப்படி இல்லை ஏதாவது பெண்ணை மணந்து அப்படியே குடும்பத்தோட கட்டாயிடுறது, அப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த வீட்டில் புதுமண தம்பதிகள் இருக்காங்கன்னு வைங்க. அப்போ வந்து அங்கே வாரிசு உருவாவதில் சிக்கல் ஏற்படலாம். அந்த வீட்டில் வந்து தங்கமோ பணமோ தங்காது. இந்த அளவுக்கு சிக்கல் இருக்குது. இப்போ கடந்த வீடியோவையும் இந்த வீடியோவையும் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேராவது பார்த்தீங்கன்னு வைங்க. அதுக்கு பிறகு அடுத்த வீடியோவில் இந்த 4 திசைகளுக்குமான பரிகாரங்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.